ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, 11th நியூ புக்கில் உள்ள குப்தர்கள் அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி குப்தர்கள் அப்படிங்கிற டாபிக் 6th செவன்த்லேயோ நம்ம வந்து படித்து அதுக்கான வீடியோவும் போட்டாச்சு. ஸோ இப்போ என்னென்னா, அதில் இல்லாத சில பாயிண்ட் வந்து 11th நியூ புக்கில் இருக்கும் இல்லையா. ஸோ அது மட்டும் தான் நம்ம வந்து சொல்ல போகிறோம். ஓகே, ஸோ வாங்க வீடியோ பார்க்கலாம். இது நீ மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன். இப்போ குப்தர்கள் வரலாறு, டெல்லி சுல்தான் வரலாறு, முகலாயர்கள், யாருடைய வரலாறு நம்ம படிக்கிறத எடுத்துக்கிட்டாலுமே ரெண்டாக பிரிச்சிடலாம். ஒன்று அரசர்கள், அந்த அரசர்கள் யார் யார், அவங்க காலத்தில் என்னென்ன சிறப்புகள் இருந்துச்சு, அவங்க சிறப்பு பேர்கள் என்ன, அவங்க காலம் என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு பாட்டு படிப்போம். ரெண்டாவது பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா, அந்த வரலாறில் அந்த ஆட்சி காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன சிறப்புகள், கலைகள், கட்டிடக்கலை, மொழி, நூல் இந்த மாதிரி. ஓகேவா, ஸோ அந்த சமூக மக்கள் எப்படி இருந்தாங்க, பண்பாடு எப்படி வளர்ச்சி அடைந்தது அப்படிங்கிற மாதிரி பார்த்துருப்போம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதாவது ஃபஸ்ட்டு பார்ட்டு அரசர்கள். இந்த செகண்ட் பார்ட்டு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஏன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. ஓகே, இப்போ குப்தர்கள்லாம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது அரசர்கள் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம அதில் படிச்சிட்டோம், அதில் இல்லாதது இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதையும் கொஞ்சம் ஓவராலும் பார்த்துடலாம். ஓகே, குப்தர்கள் அப்படின்னாலே இந்த அரசர்கள்லாம் நம்ம டக்கு டக்குன்னு சொல்லிடணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீகுப்தர், அவருடைய பையன் கடோத்கஜர், அவருடைய பையன் முதலாம் சந்திரகுப்தர், அவருடைய பையன் சமுத்திரகுப்தர், அவருடைய பையன் இரண்டாம் சந்திரகுப்தர், அதுக்கப்புறம் முதலாம் குமாரகுப்தர். ஓகேவா, இவருடைய பையன்தான் முதலாம் குமாரகுப்தர். வரிசையாக பையன் பையன்தாங்க வருது. அதுக்கப்புறம் ஸ்கந்தகுப்தர், அதுக்கப்புறம் பாலாதித்தர். இது பையன் அப்படின்னு சொல்லியிருக்காங்களான்னு தெரியல, பட் ஸ்கந்தகுப்தர், அதுக்கப்புறம் பாலாதித்தர், கடைசி அரசர் விஷ்ணுகுப்தர். ஓகேவா, ஸோ இதுதான் வரிசை. ஓகே, ஸ்ரீகுப்தர், கடோத்கஜர், முதலாம் சந்திரகுப்தர் இவங்க, சமுத்திரகுப்தர் அண்ட் இரண்டாம் சந்திரகுப்தர், முதலாம் குமாரகுப்தர், ஸ்கந்தகுப்தர், பாலாதித்யர், விஷ்ணுகுப்தர். ஒரு சில புக்கில் வந்து பாலாதித்யர் பற்றி வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க, ஸ்கந்தகுப்தருக்கு அப்புறம் விஷ்ணுகுப்தர் வந்துடுவாங்க. ஓகே, ஸோ ஓவராலாக பார்க்கலாம். ஸ்ரீகுப்தர் அப்படின்னா மூணு பாயிண்ட் தான். என்ன பாயிண்ட்டு, குப்த வம்சத்தை நிறுவியவர் அப்படின்னா அது வந்து ஸ்ரீகுப்தர். அவர் எங்கெங்கே நிறுவினாருன்னு கேட்டிங்கன்னா, ஸோ இதுதான் இந்தியா அப்படின்னா இந்த இடத்துல பீகார் அண்ட் வங்காளம். ஸோ இந்த இதை சேர்த்து தான் இவர் வந்து உருவாக்குனாங்க. அடுத்து வந்து மூணாவது பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா, நாணயங்களில் முதலில் பொறிக்கப்பட்ட உருவம் யாருடையது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்ரீகுப்தருடைய உருவம் தான். ஸோ இந்த மூணு பாயிண்ட் மட்டும்தான் ஸ்ரீகுப்தருக்கு. அவருடைய பையன் கடோத்கஜர். கல்வெட்டுகளில் மகாராஜா என்று கடோத்கஜரும் ஸ்ரீகுப்தரும் குறிப்பிடப்படுறாங்க. அப்பாவும் பையனும் கல்வெட்டுகளை மகாராஜா என்று குறிப்பிடப்படுகிறாங்க. ஓகே, அடுத்து முதலாம் சந்திரகுப்தர். இவருடைய பையனா முதலாம் சந்திரகுப்தர். இவருக்கு கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ட்ராவாக இருக்கும், ஒன்றுமே இல்லை. முதலாம் சந்திரகுப்தர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, லிச்சாவி அப்படிங்கிற குடும்பத்தை சார்ந்த இளவரசியாக மேரேஜ் பண்ணுறாங்க. லிச்சாவி அப்படிங்கிறவங்க ஒரு பெரிய பணக்கார குடும்பம். ஓகேவா, ஸோ அவங்க சப்போர்ட்டால் இவர் நிறைய சிற்றரசர்களை வெற்றி பெறாரு. அதனால் இவர் வந்து பேரரசராக மாறிடுறாங்க. ஓகேவா, அதாவது அரசர் அப்படிங்கிறவர் எப்படி இருந்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பீகார் அண்ட் வங்காளம் அப்படிங்கிற பகுதியை கைப்பற்றியிருந்தாங்க. இப்போ லிச்சாவி அப்படிங்கிற குடும்பத்தோட இந்த அரசர் மேரேஜ் பண்ணதுனால இவர் வந்து நிறைய பகுதிகளை வந்து கைப்பற்றுறாங்க. ஓகேவா, ஸோ இது ஃபுல்லாமே குப்தர் ஆட்சியாக வருது. அதனால் குப்த பேரரசை நிறுவியவர் அப்படின்னா அது வந்து முதலாம் சந்திரகுப்தர். இங்கேருந்து இன்னொரு ஸ்டெப் வருது. ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு குப்த பேரரசை நிறுவியவர் அப்படின்னா அது வந்து முதலாம் சந்திரகுப்தர். செகண்ட் பாயிண்ட்டு லிச்சாவி, அதுக்கு காரணம் இந்த லிச்சாவி அப்படிங்கிற குடும்பம். அந்த இளவரசி பேர் வந்து பார்த்திங்கன்னா குமாரதேவி. அப்புறம் முதலாம் சந்திரகுப்தர் தங்க நாணயம் வந்து வெளியிட்டிருப்பாங்க, அதில் அவரும் அவருடைய ஒய்ஃப் குமாரதேவியும் இருக்கிற மாதிரி உருவம் பொறிக்கப்பட்ட நாணயம் தான் வெளியிட்டிருப்பாங்க. கீழே லிச்சாவையா அப்படிங்கிற வார்த்தை வந்து இருக்கும், கீழே லிச்சாவையா அப்படிங்கிற வார்த்தை வந்து இருக்கும். ஓகேவா, அடுத்து வந்து பார்த்தோன்னா, ஓகே, ஸோ முதலாம் சந்திரகுப்தர் அப்படின்னா எல்லாமே சொல்லிட்டேன். ஸோ லிச்சாவி ரொம்ப முக்கியம். பேரரசர், முதல் குப்த பேரரசர் அப்படின்னா இவர் தான், ஏன்னா பேரரசு இவர் தான் நிறுவுறாங்க. அப்புறம் அந்த இளவரசி பேர் குமாரதேவி. தங்க நாணயத்தில் ரெண்டு பேருடைய உருவமும் இருக்கும், கீழே லிச்சாவை அப்படிங்கிற வார்த்தையும் இருக்கும். ஸோ அதை தாண்டி அதில் இல்லாதது இதில் என்ன சொல்கிறாங்க 11th நியூ புக்கில் பார்த்தோன்னா, மகாராஜா அதிராஜா என்று குறிப்பிடப்படுறாங்க. இவர் காலத்து கல்வெட்டு நாணயமும் கிடைக்கலான்னு சொல்கிறாங்க. மேபி கிடைச்சிருந்துச்சுன்னா அந்த நாணயம் நமக்கு புக்கில் காட்டியிருப்பாங்க. ஓகேவா, இங்கிட்டு யார் முதலாம் சந்திரகுப்தர், இங்கிட்டு அந்த குமாரதேவி, கீழே லிச்சாவியா அப்படிங்கிற வார்த்தை, பட் கிடைக்கல, அதனால தான் நம்ம புக்கில் கொடுக்கலாம். ஸோ மகாராஜா அதிராஜா அப்படிங்கிற பேர் இவருக்கு தான், அண்ட் கல்வெட்டோ நாணயமோ இவர் காலத்து இது நமக்கு கிடைக்கல. ஓகே, இவங்க ரெண்டு பேருமே மகாராஜா, இவர் மகாராஜா அதிராஜா. அப்புறம் இந்த இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ட்ரா. அடுத்து அவருடைய பையன் சமுத்திரகுப்தர், அவருடைய பையன் இரண்டாம் சந்திரகுப்தர். ஸோ இவங்க ரெண்டு பேரை பற்றி நம்ம கொஞ்சம் பின்னாடி பார்க்கலாம், ஏன்னா இவங்களுக்கு நிறைய பாயிண்ட் வரும்.
அப்புறம் இவருடைய பையன் இரண்டாம் சந்திரகுப்தருடைய பையன் தான் முதலாம் குமாரகுப்தர். இவருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா நல்லாவே தெரியும், நாலந்தா அப்படிங்கிற பல்கலைக்கழகத்தை உருவாக்கியவர் குமாரகுப்தர் தான். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. இதில் எக்ஸ்ட்ராவாக என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் சக்கராதித்தர் எனவும் அழைக்கப்படுறாங்க. ஓகேவா, இவர் சக்கராதித்தர் எனவும் அழைக்கப்படுறாங்க. இது எப்படி நான் வச்சுக்கலாம், நாலந்தா அப்படிங்கிற பல்கலைக்கழகம் ஓகேவா. ஸோ இதுதான் நாலந்தா அப்படிங்கிற பல்கலைக்கழகம் அப்படின்னா, ஸோ மேலே சக்கரம் வச்சு அமைச்சிருக்காரு. நாலந்தா பல்கலைக்கழகம் அப்படின்னாலே உங்களுக்கு இந்த மாதிரியான டயக்ராம் தான் வரணும். ஒரு பல்கலைக்கழகம் இருக்குது, மேலே சக்கரம் சுழண்டுக்கிட்டே இருக்குது. ஏவிஎம்மில் எப்படி அந்த உலக உருண்டை குளோப் வந்து அந்த மாதிரி சுருண்டுக்கிட்டே இருக்கோ, இந்த ஏவிஎம்ங்கிற பால் வந்து சுற்றிக்கிட்டே இருக்கோ, இந்த நாலந்தா பல்கலைக்கழகத்துலேயுமே இந்த சக்கரம் வந்து சுற்றிக்கிட்டே இருக்குது. சக்கராதித்யர் அப்படிங்கிறத ஞாபகத்துக்காக, சக்கராதித்யர். ஓகே, அடுத்து அவருடைய பையன் சொல்கிறாங்களா என்னன்னு தெரியல, ஸ்கந்தகுப்தர் அப்படிங்கிறவங்க வராங்க. ஓகேவா, இவருடைய பையனான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஸ்கந்தகுப்தர் அப்படிங்கிறவர் வராரு. இவருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது, இவர் காலத்தில் தான் ஹூனர்கள் அப்படிங்கிறவங்க படையெடுத்து வராங்க. ஓகேவா, இவங்க ஒரு பழங்குடியின மக்கள் மாதிரி, அதாவது ஆதி மக்கள் மாதிரி. ஓகேவா, ஹூனர்கள் அப்படிங்கிறவங்க வந்து படையெடுத்து வர்றாங்க. அவங்கள ஃபஸ்ட்டு ஜெயிச்சிடாரு. 12 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் ஹூனர்கள் படையெடுத்து வராங்க. அப்போ இவர் வந்து தோத்துறாங்க. ஓகேவா, அதோடையே ஜென்ரலாகவே குப்த பேரரசு அவங்களுக்கு அடிமை மாதிரி தான் இருக்காங்க. அதாவது கப்பும் கட்டும் அரசு மாதிரி தான் இருக்காங்க. ஸ்கந்தகுப்தருக்கு அதாங்க சிறப்பு, ஃபஸ்ட்டு ஹூனர்கள் படையெடுக்கும் போது ஜெயிச்சிடாரு, 12 ஆண்டுகளுக்கு பிறகு இவர் வந்து தோத்துறாரு. ஓகேவா, ஸோ அந்த இதில் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்லாம் எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் பாலாதித்யர் வராங்க. ஒரு சில புக்கில் பாலாதித்யர் பற்றி சொல்கிறதே இல்லை, ஒரு சில புக்கு மீன் 6th புக்கில் சொல்லியிருக்கலாம், 11th புக்கில் சொல்லலை. ஓகேவா, ஸோ பாலாதித்யர் அப்படிங்கிறவங்க என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஹூனர்கள் அப்படின்னா அதில் மொத்தம் நிறைய பேர் வருவாங்க. ஹூனர்கள் அப்படின்னா அது ஒரு இனம். ஓகேவா, சமணர்கள் சொல்கிறோம், பௌத்தர்கள் சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி ஹூனர்கள் அப்படிங்கிறவங்க ஒரு இனம். அவங்களுடைய தலைவர் வந்து பார்த்திங்கன்னா அட்டிலா. அவர் வந்து இந்தியாவுக்குள்ளே வரமாட்டார், இந்தியாவுக்கு வெளியே தான் இருப்பார். அதிலிருந்து வெள்ளை ஹூனர்கள் அப்படிங்கிறவங்க மட்டும்தான் இந்தியாவுக்குள்ளே படையெடுத்து வருவாங்க. அந்த வெள்ளை ஹூனர்களுக்கு தலைவர் தோரமானர் அப்படிங்கிறவர். அவர் வந்து ஸ்கந்தகுப்தர் காலத்தில் வருவாங்க. ஓகேவா, அவருடைய பையன் தான் மிகிரகுலர், அதாவது அவருக்கு பின்னாடி வர்றவர் மிகிரகுலர். அவர் காலத்தில் தான் இந்த பாலாதித்யர் அப்படிங்கிறவங்க வருவாங்க. ஓகேவா, பாலாதித்யர் காலத்தில் மிகிரகுலர் அப்படிங்கிறவங்க இருப்பாங்க, ஸ்கந்தகுப்தர் காலத்தில் தோரமானர் அப்படிங்கிறவர் இருப்பாங்க. ஹூனரா மிகிரகுலர் அப்படிங்கிறவர் இருப்பாங்க. இந்த மிகிரகுலருக்கு கப்பம் கட்டும் அரசராக தான் பாலாதித்யர் இருப்பாங்க. ஓகேவா, இந்த பாலாதித்யர் பௌத்த மதத்தை பின்பற்றக்கூடியவர், பட் மிகிரகுலருக்கு பௌத்த மதம் பிடிக்காது. ஓகேவா, மிகிரகுலருக்கு பௌத்த மதம் பிடிக்காது. ஸோ பாலாதித்யர் என்ன பண்ணுவார்னா, இவரை கைது பண்ணி சிறையில் அடைச்சிருவாங்க. ஆனால் இவர் சிறையிலிருந்து தப்பிச்சு பாலாதித்யரை மகதத்தை விட்டே வெளியேற்றிடுவாங்க. ஓகேவா, மகதத்தை விட்டே வெளியேற்றிடுவாங்க. மகதம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, அது வந்து தற்போதைய பீகாருடைய தலைநகரம் பாட்னா, அதை தான் மகதம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, பீகார் தான் மகதம். பீகாருடைய தலைநகரம் வந்து பாட்னா. அந்த பாட்னா வந்து பாடலிபுத்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, பாடலிபுத்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ பாலாதித்யரை மகதத்தை விட்டே வெளியேற்றிடுவார் மிகிரகுலர். இது பழைய அந்த 6th புக்கில் இருக்கும், பார்த்துக்கோங்க. விஷ்ணுகுப்தர் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா கடைசி அரசர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட பாயிண்ட் வேறு ஒன்றுமே இல்லை. அடுத்து பார்க்கலாம், முதல் அரசர் அப்படின்னா ஸ்ரீகுப்தர், முதல் பேரரசர் அப்படின்னா முதலாம் சந்திரகுப்தர். இதில் எந்த மாற்றமே இல்லை. கடைசி அரசர் அப்படின்னா விஷ்ணுகுப்தர், இதுலேயும் எந்த மாற்றமும் இல்லை. இப்போ கடைசி பேரரசர் அதுதான் யாருன்னு கேட்டிங்கன்னா, 6th புக்லேயோ மாற்றி சொல்கிறாங்க, 6th 11th, அதாவது ஸ்கந்தகுப்தர் தான் கடைசி பேரரசர்னு ஒரு புக் சொல்லுது, பாலாதித்யர் தான் கடைசி பேரரசர்னு இன்னொரு புக் சொல்லுது. ஸோ நம்ம கொடுக்குற 4 ஆன்சரை பொறுத்து தான் நம்ம சூஸ் பண்ணணும். 2 ஆன்சருமே கொடுத்துட்டாங்கன்னா அது வந்து தப்பான குவஸ்டின், அவ்வளோதான். அடுத்து லிச்சாவி அப்படிங்கிறது பார்த்துருப்போம். ஸோ அது வந்து பழமையான கணசங்கங்களில் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க, பழமையான கணசங்கங்களில் ஒன்றுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பீகார், இது வந்து வங்காளம். ஓகேவா, இப்போ அந்த லிச்சாவி அப்படிங்கிற குடும்பம் எங்கே இருந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த பீகாரில் வடக்கு பகுதியில் தான் இருந்திருக்காங்க. ஓகேவா, பீகாருக்கு வடக்கு பகுதியில் தான் லிச்சாவி இருந்திருக்காங்க. இது ஒரு மார்க்கு, அதாவது ஒரு பக்கம் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, நேபாள நாட்டுக்கும் நம்ம கங்கை சமவெளிக்கும் இடைப்பட்ட பகுதியில் தான் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் கங்கை சமவெளிக்கும் நேபாளத்தில் தெராய் அப்படிங்கிற பகுதிக்கும் இடையில தான் இந்த லிச்சாவி அப்படிங்கிற குடும்பம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பழமையான கணசங்கங்களில் ஒன்று, நேபாளத்தின் தெராய் அப்படிங்கிற பகுதிக்கும் இந்தியாவின் கங்கை சமவெளி அப்படிங்கிற பகுதிக்கும் இடையில இருக்குது, அல்லது பீகாருக்கு வடக்கு பகுதியில் இருக்குது. ஓகேவா, அல்லது பீகாருக்கு வடக்கு பகுதியில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளோதாங்க எக்ஸ்ட்ரா வரக்கூடிய பாயிண்ட்டு. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா, சமுத்திரகுப்தர் அண்ட் இரண்டாம் சந்திரகுப்தர், இவங்கள பற்றி பார்க்கலாம். சமுத்திரகுப்தர் அண்ட் இரண்டாம் சந்திரகுப்தர், சிம்பிளனா இவர் அப்பா இவர் மகன். ஓகேவா, இவங்கள தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன பார்க்கலாம் கேட்டிங்கன்னா, சமுத்திரகுப்தருக்கும் என்ன பேரெல்லாம் இருக்குது அண்ட் இரண்டாம் சந்திரகுப்தருக்கு என்னென்ன பேரெலாம் இருக்குது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம்.
ஓகே, கவிராஜா என்று அழைக்கப்படுறாங்க. ஏன்னா இவருக்கு கவிதையும் இசையும் பிடிக்கும். கவி அதனால் கவிதை, ராஜா இளையராஜா அதனால் இசை. கவிதையும் இசையும் இவருக்கு பிடிக்கும், அதனால் கவிராஜா என்று அழைக்கப்படுறாங்க இவர். ராஜா ஒன்று, இந்திய நெப்போலியன் ஒன்று. ஓகேவா, ஸோ இது வந்து வேறு பேர். இவர் நிறைய படையெடுப்புகள் மேற்கொண்டதுனால இந்திய நெப்போலியன் என வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுறாங்க. அப்புறம் தலை சிறந்த அரசன் அண்ட் சிறந்த போர் தளபதி. ஸோ இவரும் தலை சிறந்த அரசன் என்று சொல்கிறாங்க. இன்னும் ஒரு புக்கில் வந்து சொல்லியிருப்பாங்க, ஒரு புக்கில் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ இவ்வளோ தாங்க, கவிராஜா, இந்திய நெப்போலியன், தலை சிறந்த அரசன், இவரும் தலை சிறந்த அரசன் சொல்லுவாங்க. அப்புறம் இவர் சிறந்த போர் தளபதி. ஓகே, இரண்டாம் சந்திரகுப்தருக்கு வழங்கக்கூடிய வேறு பேர்கள் விக்ரமாதித்யன், விக்ரம தேவராஜர், தேவஸ்ரீ, தேவகுப்தர், நரேந்திர சந்திரர், நரேந்திர சிம்மர், சிம்ம சந்திரர், விக்ரமன், சிம்ம விக்ரமன், சஹாரி. ஸோ நாணயங்களில் இந்த மாதிரியான பேர்கள்லாம் இவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. ஓகேவா, ஸோ நாணயங்களில் இந்த பேர்கள்லாம் குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இது ரெண்டு புக்குமே கம்பைன் பண்ணி படித்ததுங்க. இந்த பேர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏதாவது ஒன்று கொடுத்து இது இவருடைய பேரா அப்படின்னு சொல்லுவாங்க. பார்க்குறதுக்கு பேர் மாதிரியே இருக்கும். ஓகேவா, ஸோ மேபி சந்திரசிம்மர், ஸோ இந்த மாதிரி நரேந்திர சிம்மர் மாற்றி மாற்றி கூட கொடுத்துருப்பாங்க. ஸோ பேரை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, அடுத்து வந்து பார்த்தோன்னா, ஓகே, சமுத்திரகுப்தர், இரண்டாம் சந்திரகுப்தருக்கு பேர்களில் ஒரு டிஃப்ரெண்ட்டு. அடுத்து சமுத்திரகுப்தர்னாலே அலகாபாத் தூண் கல்வெட்டு வந்து ஃபேமஸ்ஸு. இப்போ என்ன கேட்டிங்கன்னா, லெவன்த்து புக்கில் ரெண்டு தூண் சொல்கிறாங்க. ஒன்று அலகாபாத் தூண் கல்வெட்டு, இன்னொன்று அசோகர் தூண் கல்வெட்டு. அசோகர் தூண் கல்வெட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒன்றுமே இல்லை, இவரை பற்றி புகழ்ந்து ஒரு புகழுரை மாதிரி இதில் வந்து எழுதியிருக்காங்களாம். அதில் அப்படி சொல்லும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவரை வந்து மௌரிய வம்ச பரம்பரையிலிருந்து வந்தவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ மௌரியர்களுக்கு அப்புறம் குப்தரா இல்லை குப்தர்களுக்கு அப்புறம் மௌரியரா அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ லாஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹர்சர் அப்படிங்கிறவரோட நமக்கு முடியும். ஹர்சருக்கு முன்னாடி தான் குப்தர்கள் வந்திருப்பாங்க, குப்தர்களுக்கு முன்னாடி குசானர்கள் வந்திருப்பாங்க, அவங்களுக்கு முன்னாடி தான் மௌரியர்கள் வந்திருப்பாங்க. ஸோ குப்தர்களுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க தான் மௌரியர்கள். ஓகே, இப்போ வந்து பார்த்தோன்னா அலகாபாத் தூண் கல்வெட்டு, அசோகர் தூண் கல்வெட்டு. அசோகர் தூண் கல்வெட்டு மட்டும் சொல்லிடுறேன், அதில் ஒரு புகழுரை மாதிரி எழுதியிருக்காங்க. அதில் இவர் மௌரிய வம்சத்திலிருந்து வந்தவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவருக்கு இதே மாதிரியே இவருக்கு மெக்ரோலி இரும்புத்தூண் கல்வெட்டு ஃபேமஸ். ஓகேவா, மெக்ரோலி இரும்புத்தூண் கல்வெட்டு ஃபேமஸ். மெக்ரோலி இரும்புத்தூண் கல்வெட்டு எங்கே இருக்குன்னா, டெல்லியில் குதுமினாருக்கு அருகே இருக்குது. ஓகேவா, குதுமினாருக்கு அருகே இருக்குது இந்த இரும்புத்தூண், மெக்ரோலி இரும்புத்தூண் கல்வெட்டு இன்னும் துருப்பிடிக்காமல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான். ஒரு புக்கில் வந்து பார்த்திங்கன்னா மெக்ரோலி இரும்புத்தூண் கல்வெட்டு முதலாம் சந்திரகுப்தர் காலத்துன்னு சொல்லியிருப்பாங்க, அது வந்து தப்பு, இரண்டாம் சந்திரகுப்தர் காலத்து தான். ஸோ இதில் தப்புனா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பேர் அப்புறம் அலகாபாத் தூண் கல்வெட்டு கம்பேர் பண்ணியாச்சு. அடுத்து கம்பாரிசன் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு அரசர் இவர் காலத்தில் வந்து இலங்கை நாட்டை சார்ந்த ஸ்ரீ மேகவர்மன் அப்படிங்கிற பௌத்த அரசன் உடைய சமகாலத்தவர் தான் சமுத்திரகுப்தர். செகண்டு ஸ்ரீ மேகவர்மன் புத்த கையால், ஓகேவா, கையால் ஒரு பௌத்த மடாலயம் கட்டணும் அப்படின்ட்டு இவருக்கு நிறைய பரிசுகள் வந்து அனுப்பி வைப்பாங்க. ஸோ இலங்கை அரசன், பௌத்த அரசன் ஸ்ரீ மேகவர்மனுடைய சமகாலத்தவர் தான் இவர். கையால் பௌத்த மடம் அமைக்கிறதுக்காக இவர் நிறைய பரிசுகளை இவருக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அதே போல் சீன நாட்டிலிருந்து வந்த பௌத்த அறிஞர் தான் பாக்கியான் அப்படிங்கிறவர். ஸோ இரண்டாம் சந்திரகுப்தர் காலத்தில் இந்தியாவுக்கு வந்திருப்பாங்க. அவர் ஒரு புத்தகமும் எழுதியிருப்பாங்க, அதில் குப்த காலத்தில் ஆட்சி எப்படி இருந்தது, மக்கள் எப்படி இருந்தாங்க, குப்த அரசின் வளம், ஸோ இதை பற்றிலாம் அவர் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இது முடிஞ்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, அப்பா 40 ஆண்டுகாலம் ஆட்சி பண்ணியிருக்காங்க, மகனும் 40 ஆண்டுகாலம் ஆட்சி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, ஓகே இதெல்லாம் நான் அடுத்து சொல்லிடுறேன். அடுத்து 335 வாரிசாக நியமிக்கிறாங்க. எஸ், அதாவது சமுத்திரகுப்தர் தன்னுடைய பையன் இரண்டாம் சந்திரகுப்தரை கிறிஸ்து பொதுவான ஆண்டு 335 தான் என்னது, பொதுவான ஆண்டு 335 தான் வாரிசாக நியமிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பையன் ஞாபகம் வச்சுவாங்க, அதாவது கிறிஸ்து பிறந்ததுக்கு முன்னாடி தான். ஓகேவா, கிறிஸ்து பிறந்ததுக்கு முன்னாடி தான் அல்லது பொதுவான ஆண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது முக்கியம். அடுத்து ஓகே, இப்போ வந்து பார்த்தோன்னா, இவர் வந்து சிறந்த போர் தளபதின்னு சொன்னோம் இல்லையா, இவரை சிறந்த போர் தளபதின்னு சொன்னோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இவருடைய காலத்தில் இரண்டாம் சந்திரகுப்தர் காலத்தில் தான் பேரரசு உச்சநிலையில் இருந்ததுன்னு சொல்கிறாங்க. அதாவது அப்பா வந்து எப்போவுமே பையனை உச்சியில் தான் வைப்பாங்க. ஓகே, அதாவது எப்படி சொல்கிறது, பையனை அதே தோல் மேலே தூக்கி வச்சுப்பாங்க இல்லையா. ஸோ அது போல தான் பேரரசு வந்து உச்சநிலையில் இருந்தது, மகனுடைய காலத்தில் தான் உச்சநிலையில் வந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
பேரரசு உச்சநிலையில் இருந்தது மகனுடைய காலத்தில் தான். பாருங்கள், சமுத்திரகுப்தர், இரண்டாம் சந்திரகுப்தர். ஸோ இது அப்பா, இது வந்து மகன். இவரும் 40 ஆண்டுகாலம் ஆட்சி பண்ணியிருக்காங்க, இவரும் 40 ஆண்டுகாலம் ஆட்சி பண்ணியிருக்காங்க. ஓகே, சமுத்திரகுப்தர் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா முழுவதுமே படையெடுத்து செல்வார். ஓகேவா? ஆனால் ஒரே ஒருத்தவங்களை மட்டும் இவரால் வெற்றி கொள்ள முடியலை. அது யாருன்னு கேட்டிங்கன்னா சாகர் அரசு. சாகர் அரசு அப்படின்னு சொல்கிறாங்க, சாகர்களை வெல்ல முடியல. ஆனால் அவருடைய பையன் வென்றுட்டார். அது எப்படின்னு தெரில. ஓகே, ஆனால் வெற்றி பெற்றார். பேசிக்காக சாகர்கள் 400 ஆண்டுகாலம் அந்த பகுதியை வந்து ஆட்சி செஞ்சுட்டு வந்திருக்காங்க. குஜராத் மாலவம் அப்படிங்கிற அந்த பகுதியில் இருந்தவங்க தான் இந்த சாகர்கள் அப்படிங்கிறவங்க. ஓகே, சாகர்களை வெற்றி பெற்றவர் இவர் தான். ஓகே, இவங்க அப்பா வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி போர் தான். ஓகேவா? சண்டை போட்டு தான் அந்த பகுதியை வந்து கைப்பற்றியிருக்காங்க. பட் பையன் சண்டை ப்ளஸ் திருமணம் அப்படிங்கிற முறையின் மூலமும் ஒரு சில பகுதிகளை வந்து கைப்பற்றியிருக்காங்க. அது ஒன்று. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இவரும் தலை சிறந்த அரசர் தான், இவரும் தலை சிறந்த அரசர் தான். இவரோட இருந்த ஒரே ஒரு அவைப்புலவர் தான் சொல்கிறாங்க, அது வந்து ஹரிசேனர். ஹர்சர்னு போட்டிருக்கேன், தப்பு, ஹரிசேனர். ஓகேவா? இவர்கிட்ட 9 அமைச்சர்கள் இருந்திருக்காங்க. அவங்கள நவரத்தினம் அப்படின்னு சொல்கிறாங்க, நவரத்தினம். அப்புறம் இவர் தென்னிந்திய அரசோட நட்புறவு இல்லை, இவர் தென்னிந்திய அரசோட நட்புற வச்சுருந்தாங்க. ஏன் இவர் தென்னிந்திய அரசோட நட்புறவு இல்லைன்னா, இவர் அதான் ஒன்லி படை மூலமாக தான் தன்னுடைய பகுதி அணைச்சாங்க. இந்த தென்னிந்திய அரசோட நட்புறவு இல்லை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எப்படி தெரிஞ்சுக்கலாம், இவர் காஞ்சிபுரம் வரைக்குமே படையெடுத்து வந்தார். ஓகேவா? காஞ்சிபுரம் வரைக்குமே படையெடுத்து வந்தாங்க. பல்லவ நாட்டு அரசன் விஷ்ணுகோபனன் தோற்கடித்து இவர் வந்து வெற்றி பெற்றாங்க. ஸோ அதனால் இவர் தென்னிந்திய அரசோட நட்புறவில் இல்லை, பட் இவர் நட்புறவை பேணியிருக்காரு. இது போக இவர் வந்து வடநாட்டு அரசான ஹூனர், காம்போஜர், கிராதர் அப்படிங்கிறவங்களோட சண்டை போட்டிருக்காங்க. இந்த ஹூனர் அப்படிங்கிறவங்கள பற்றி ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். எங்கே வருவாங்க? ஸ்கந்தகுப்தர் காலத்தில் வருவாங்க. ஸோ ஸ்கந்தகுப்தர் காலத்தில் இல்லை, அதுக்கு முன்னாடி இரண்டாம் சந்திரகுப்தர் காலத்துலேயும் வந்திருக்காங்க. ஸோ தெரிஞ்சுக்கோங்க. அலகாபாத் தூண் கல்வெட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதில் வந்து பார்த்திங்கன்னா சமுத்திரகுப்தருடைய படையெடுப்புகள் பற்றி சொல்லியிருக்காங்க. ஓகே, அலகாபாத் தூண் கல்வெட்டு அப்படின்னா என்னங்க? அலகாபாத் அப்படிங்கிறது ஒரு இடம், உத்தரப்பிரதேசத்தினுடைய தலைநகரம் தானே. உத்தரப்பிரதேசத்தினுடைய தலைநகரம் வந்து அலகாபாத். ஓகேவா? அலகாபாத்னே வச்சுக்கலாம். லக்னோவா எனக்கு தெரில. ஒன்றில் வந்து உயர்நீதிமன்றம் இருக்கும், அது லக்னோ. அலகாபாத் தான் என்னது தலைநகரம். அலகாபாத் அழகாக இருக்கிறனால அதுதான் தலைநகரம். ஓகே, அலகாபாத்துடைய பேரை வந்து மாற்றிருக்காங்க பிரயாகபாத் அப்படின்ட்டு. ஸோ அதனுடைய பழைய பேரே பார்த்திங்கன்னா பிரயாகை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அந்த புக்கில். ஓகேவா? பிரயாகை, அது ரிலேட்டடாக தான் இப்போ அது அலகாபாத் அப்படிங்கிற பேரை பிரயாக்பாத் அப்படின்னு மாற்றிருப்பாங்க. ஓகே, அலகாபாத் தூண் கல்வெட்டு. தூண் அப்படி இதுதானே தூண். ஓகே, இதுதான் தூண். தூணில் கல்வெட்டுனா அதில் என்னமோ பொறிச்சிருப்பாங்க. ஸோ இதுதான் அலகாபாத் தூண் கல்வெட்டுனா. ஓகே, அதில் என்ன பொறிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சமுத்திரகுப்தருடைய படையெடுப்பு பற்றி அதில் வந்து சொல்லியிருக்காங்களாம். ஓகேவா? அவ்வளோ படையெடுப்பு நடத்தியிருக்காருன்னு சொல்லியிருக்காங்களாம். யார் சொல்லியிருக்காங்க? அவருடைய அவைப்புலவர் ஹரிசேனர் அப்படிங்கிறவர் தான் அதை வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ ஹரிசேனர் தான் இந்த அலகாபாத் தூண் கல்வெட்டை பொறித்தவர். பொறித்தவர் அப்படின்னா அவர் ஏறி அந்த ஆணி வச்சு இவர் போய் செதுக்கினாரா அப்படின்னா இல்லை. ஆக்சுவலாக என்ன கேட்டிங்கன்னா தன்னுடைய அரசரை பற்றி இவர் வந்து புகழ்ந்து சொல்கிறாங்க. ஓகேவா? அவைப்புலவர் புகழ்ந்து சொல்கிறாங்க. அதை வந்து எழுதி வச்சுப்பாங்க இல்லையா அந்த புகழை. அதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா மெய்கீர்த்தி, தமிழில் மெய்கீர்த்தி, சமஸ்கிருதத்தில் பிரசஸ்தி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அந்த புகழுரை தான் அந்த மெய்கீர்த்தி அப்படிங்கிறது. அந்த அவங்க என்ன நோட் பண்ணி வச்சாங்களோ அதை மக்களுக்கு தெரியணும், அடுத்து பின்னாடி வரவங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு பெரிய தூணில் அதில் என்னெல்லாம் இருந்ததோ அதெல்லாம் இதில் வந்து பொறிச்சு வச்சுருக்காங்க. ஓகேவா? ஸோ அலகாபாத் தூண் கல்வெட்டை பொறித்தவர் அப்படின்னா அது வந்து ஹரிசேனர் தான். அது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா மொத்தம் 33 வரி இருக்காங்க. அதில் மொத்தம் 33 வரி இருக்குது. அது என்ன மொழின்னு கேட்டிங்கன்னா சமஸ்கிருத மொழி தான். அது என்ன வடிவம் கேட்டிங்கன்னா அந்த மொழியினுடைய வடிவம் நாகிரி வடிவம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம சொல்கிறோம்ல ஹிந்தி வடிவிலான தேவநாகிரி வடிவம் அப்படின்ட்டு அலுவலகம் ஆட்சி மொழின்ட்டு. அதுபோல் தான் இது தேவநாகிரி இல்லை, நாகிரி வடிவம் தான் இது. ஓகேவா? நாகிரி வடிவம். ஸோ அவ்வளோதாங்க, 33 வரி. பொறித்தவர் ஹரிசேனர், சமஸ்கிருத மொழி, தேவநாகிரி, சரி நாகிரி வடிவம். ஓகேவா? நாகிரி வடிவம் தான். அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா படையெடுப்பு பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ படையெடுப்பு பார்த்துடலாம். பாருங்கள், 6th book என்ன சொல்லியிருப்பாங்கன்னா வட இந்தியாவில் 9 அரசுகளை வெற்றி பெற்றார், தென்னிந்தியாவில் 12 அரசர்களை கப்பம் கட்டுமடி செய்தார். அது போக நேபாளம், அஸ்ஸாம், வங்காளம் மற்றும் பஞ்சாபின் கிழக்கு பகுதி, ராஜஸ்தானில் உள்ள பழங்குடியின பகுதியின் தனது மேலாதிக்கத்தை ஏற்றுக்கொள்ளும்படி செய்தார். சிம்பிளாக முடிச்சுட்டாங்க. ஓகேவா? வெரி சிம்பிளாக முடிச்சிட்டாங்க. இதெல்லாமே 6th book. அடுத்து 11th book என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வட இந்தியாவை கங்கை சமவெளியின் மேற்கு பகுதி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இந்த வட இந்தியாவில் உள்ள 9 அரசில் ஒரு 4 அரசை பற்றி சொல்கிறாங்க. டெல்லி மற்றும் உத்தரப்பிரதேசத்தின்
மேற்கு பகுதியில் 4 அரசுகளை கைப்பற்றியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 9 ஒரு 4 அரசை பற்றி சொல்கிறாங்க, அவ்வளோதான். அது போக வந்து பார்த்திங்கன்னா ராஜஸ்தானில் பழங்குடியினர்கள் ஃபஸ்ட்டு சொன்னோம், இப்போ பழங்குடி போக குடியரசு 9 குடியரசுகளையுமே இவர் வந்து கைப்பற்றியிருக்காங்க. அது போக மத்திய இந்தியா தக்காணத்தில் உள்ள பழங்குடியின தலைவர்களை காட்டு ராஜா அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்களையும் இவருடைய மேலாதிக்கத்தை ஏற்றுக்கொள்ளும்படி செஞ்சுருக்காங்க. ஸோ காட்டு ராஜா அப்படின்னா யாருன்னு கேட்டிங்கன்னா மத்திய இந்தியா தக்காணம் அங்கே வாழ்ந்த பழங்குடியினர் தான் காட்டு ராஜாக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. தென்னிந்தியாவோடு பார்க்கும்போது அதில் ஒரு அரசு சொல்கிறாங்க, பல்லவ நாட்டு அரசர் விஷ்ணுகோபனை வெற்றி பெற்றார். ஸோ தென்னிந்தியாவில் காஞ்சிபுரம் வரைக்கும் இவர் வந்து படையெடுத்து வந்திருக்காங்க. காஞ்சிபுரம் அப்படிங்கிறது பல்லவர்களுடைய ஏரியா, ஓகேவா. அடுத்து வந்து பார்க்கலாம் அலகாபாத் தூண் கல்வெட்டு அப்படின்னாலே சமுத்திரகுப்தருடைய படையெடுப்பு பற்றி சொல்லுது, ஃபுல்லாகவே அதான் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து சமுத்திரகுப்தருக்கு ஒரு பட்டம் வழங்கியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க, தெய்வபுத்திர சகானு சாஹி அப்படிங்கிற ஒரு பட்டம் வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் இவர் சாகர் அரசையும் இலங்கை அரசையும் வெற்றி பெற்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அப்போ தான் நம்ம பார்த்துருப்போம், அப்பானால் முடியாத ஒரு இதான் இவரை வந்து கைப்பற்றிருப்பாங்க அப்படின்ட்டு, சாகர்களை வென்றாங்கன்ட்டு. பட் இதில் சாகர் அரசையும் இலங்கை அரசையும் வெற்றி பெற்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் புருஷா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, அது எழுதலாம். புருஷா அப்படின்னா இறைவனுக்கு ஒப்பிடுதான், அரசரை இறைவனுக்கு ஒப்பிடுதல் அப்படின்னு சொல்கிறாங்க. சமுத்திரகுப்தரை புருஷா அப்படின்ட்டு கடவுளுக்கு ஒப்பிடும்படி இதில் வந்து குறிச்சிருப்பாங்க. புருஷா அப்படிங்கிறது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அது வந்து சமுத்திரகுப்தரை கடவுளுக்கு இனியாக ஒப்பிடுறாங்கன்னு சொல்கிறாங்க. 40 அவர் பையனும் 40 அசுவமேத யாகம், ஆக்சுவலாக குதிரைகளை பலியிடுதல் தான் அசுவமேத யாகம். சமுத்திரகுப்தர் நிறைய படையெடுப்பு பண்ணார், அதை அனைத்து அரசர்களுக்கும் மக்களுக்கும் தெரிவிக்கும் விதமாக நடத்தக்கூடிய யாகம் தான் இந்த மாதிரியான யாகங்கள். அது அசுவமேத யாகம் அப்படிங்கிறது குதிரைகளை பலியிடுதல், அதை தான் இவர் வந்து பண்ணியிருக்காங்க. இவர் அந்த நாணயத்துலேயுமே அதை வந்து வெளியிட்டிருக்கலாம், இந்த மாதிரி அசுவமேத யாகம் நான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் இவர் சாகர்களை தோற்கடிக்க முடியவில்லை, அவருடைய பையன் தோற்கடித்தார். சாகர்கள் 400 ஆண்டு காலம் குஜராத்தையும் மாலவளத்தையும் ஆட்சி பண்ணிட்டுருக்காங்க. குஜராத் அப்படின்னா இந்த சைடு குஜராத்து, மாலவம் அப்படிங்கிறது அதை ஒட்டி வரக்கூடிய பகுதிகள். இந்த 335 வாரிசு நல்லா ஞாபகம். அதை போக ஓகே, இப்போ சமுத்திரம் அப்படின்னா என்னங்க, கடல். கடலில் யார் இருப்பாங்கன்னா விஷ்ணு. ஸோ விஷ்ணு வீணை வச்சுருக்காரு, ஒரு ஷார்ட்கட் மாதிரி நான் வச்சுவாங்க. ஸோ விஷ்ணு வீணை வச்சுருக்காங்க, விஷ்ணுனாலே வைணவம் அண்ட் வசுபந்து எல்லாமே வாழையே வரக்கூடியது, ஓகேவா. ஸோ அப்படி நான் இவர் ஒரு விஷ்ணு பக்தர், விஷ்ணுனா வைணவ மதம், இவர் வீணை வாசிப்பார். வீணை வாசிக்கிற மாதிரி நாணயத்தில் இவருடைய படம் வந்து வெளியிடப்பட்டுள்ளது. வசுபந்து அப்படிங்கிற பௌத்த துறவிக்கு இவர் வந்து ஆதரவு தந்திருக்காங்க, இவர் ஒரு வைணவ மதம் பட் பௌத்த மத துறவிக்கு இவர் வந்து ஆதரிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் இங்கிட்டு பார்க்கலாம், தென்னிந்தியாவோடு நட்புற வச்சுருந்தாங்க, ஸோ இது தேவையில்லை. அப்புறம் இவரை வந்து பாருங்கள், வெள்ளி நாணயத்தை முதன் முதலில் வெளியிட்டவர் இவர் தான், ஓகேவா. வெள்ளி நாணயத்தை முதன் முதலில் வெளியிட்டவர் அவருடைய பையன்தான் ஓகேவா. ஸோ மித்ததெல்லாம் ஓகே. அப்புறம் இவருக்கு பாருங்கள், சமுத்திரகுப்தருடைய பையனா 2 சந்திரகுப்தர், ஒரு பையன் இல்லை இன்னொரு பையன் இருக்கான், ராமகுப்தர். இவரோட சண்டை போட்டு வாரிசுரிமை போர் போட்டதுக்கப்புறம் தான் இவர் ஆட்சிக்கே வந்திருக்காங்க, ராமகுப்தர். அப்புறம் இவருடைய பொண்ணு பிரபாவதி, பிரபாவதி அவர் வந்து பார்த்திங்கன்னா வாகடக இளவரசர், தக்காணத்தில் இருந்த வாகடக இளவரசனுக்கு மேரேஜ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி பார்த்தோம், போர் மற்றும் திருமணம் மூலமாக தான் இவரை வந்து பார்த்திங்கன்னா நிறைய பகுதிகளை கைப்பற்றுறாங்க. அதில் திருமணத்துக்கு எக்ஸாம்பிள் அவருடைய பொண்ணையே சொல்கிறாங்க, பிரபாவதி அப்படிங்கிறவங்கள வாகடக இளவரசருக்கு மேரேஜ் பண்ணி கொடுத்துருக்காங்கன்ட்டு. ஸோ இது முடிஞ்சு, குறிப்பாக அதிகமாக கேட்கக்கூடிய வந்து பார்த்திங்கன்னா வெள்ளி நாணயம் நிச்சயமாக கேட்பாங்க, அப்புறம் மெக்ரோல் இரும்புத்தோன் அலகாபாத் தோன் நிச்சயம் கேட்பாங்க, அப்புறம் இதுலேருந்து ஒரு க்வெஸ்சன் கேட்பாங்க, பேர் நல்லா ஞாபகம். ஓகே, ஸோ சமுத்திரகுப்தர், 2 சந்திரகுப்தர். ஸோ இங்கனுக்குள்ளே ஹரிசேனர் அப்படிங்கிற ஒரு அமைச்சரை பற்றி தான் சொல்லியிருப்பாங்க. இங்கனுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நவரத்தினங்கள் அப்படின்ட்டு 9 அமைச்சர்கள் பற்றி சொல்லியிருப்பாங்க. அந்த 9 அமைச்சர்களில் ஒருத்தவங்க ஹரிசேனரும் இருப்பார். ஹரிசேனர் காளிதாசர் ரெண்டு பேருமே சமஸ்கிருத புலவர். இன்னொரு சமஸ்கிருத புலவர் வருவாங்க, வராச்சி, ஓகேவா. வராச்சி அவர் சமஸ்கிருத புலவர் மற்றும் இலக்கண ஆசிரியரும், ஓகே. அடுத்து வராகமிகிரர் விட்டல் பட்டர். விட்டல் பட்டர்னா இந்த மாதிரி விகட கவி மாதிரி, அதாவது மேஜீசியன், என்ன சொல்கிறது, வித்தைகள் காட்டுவாங்க இல்லையா அவங்க. வராகமிகிரர் அப்படிங்கிறவங்க வானியல் அறிஞர். சங்கு அப்படிங்கிறவங்க கட்டிடக்கலை, கட்டிடத்தில் சங்கு வச்சு கட்டினாங்க. காகபானகர் அப்படிங்கிறவங்க ஜோதிடர், காகத்தை வச்சு ஜோசியம் பார்த்துருக்காங்க. தன்மந்திரி அப்படின்னா மருத்துவர், மந்திரி மந்திரிச்சு விடுறவர், மருத்துவர். அமரசிம்கர் ரொம்ப ரொம்ப முக்கியம், அகராதியல் ஆசிரியர் அப்படின்னு சொல்கிறாங்க. நன்றி.